கிரிக்கெட் ஆர்வலர்களே, வெல்கம் டு விக்கெட்ஸ் மிஸ்ஸிங். நம்ம விக்கெட்ஸ் மிஸ்ஸிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட் கேப்டன்சிலேருந்து விராட் கோலி வந்து விலகிட்டார். அவர் விலகினதுனால இப்போ நிறைய பேர் வந்து ஆப்ஷனில் இருக்காங்க, யார் அடுத்த கேப்டன்சி எடுக்க போகிறா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து நம்ம எல்லாருமே இருக்கோம். அது யார் யார் யாரெல்லாம் வந்து இப்போ ஆப்ஷனில் இருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து கேப்டன்சி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீ என்னடா இது எப்போதும் வீடியோ முன்னாடி வந்து நிற்பானே, இன்றைக்கி என்ன முகத்தை காணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால நம்மளுக்கு இன்றைக்கி வீடியோ முன்னாடி வர முடியல, அதனால் வாய்ஸ் ஓவரில் வந்திருக்கேன். எனிவே நம்மளுக்கு கண்டென்ட் தானே முக்கியம். சரி, நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். அந்த கேப்டன்சி ஆப்ஷனில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட கிரிக்கெட்டிங் மைண்டில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கக்கூடியவர். அவரோட சேனல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், அவர் பயங்கரமான அந்த டாக்டிக்ஸு, ஸ்ட்ராட்டஜி, அந்த இன்சைட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஒரு கிளியராக இருக்கும். ஸோ அவரோட கிரிக்கெட்டிங் மைண்டை கன்சிடர் பண்ணி அவர் வந்து ஒரு பெஸ்ட்டு கேப்டனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது தான். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே கன்சிடர் பண்ணுற மாதிரி ரவிச்சந்திர அஸ்வினாலும் ஒரு பெஸ்ட்டு கேப்டனாக இருக்க முடியும். பட் அட் த சேம் டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏசியன் கண்டிஷனில் அவர் வந்து பயங்கரமாக விளையாண்டு அவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவரோட விக்கெட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம பார்த்துருந்துருப்போம். அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஏசியன் கண்டிஷனில் பயங்கரமாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் ஓவர்சீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு நல்ல பவுலர் தான். ஸோ அவரோட பவுலிங்கில் எந்த ஒரு குறையும் கிடையாது. பட் ஒரு சில ஓவர்சீஸ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் பவுலிங்க்கு வந்து செட் ஆகாது. அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு அஸ்வின் கேப்டனாக இருந்தார் அப்படின்னா அஸ்வினை வந்து பிளேயிங் லெவனில் வச்சிக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழலுக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். அந்த ஒரு கட்டாய சூழல் ஏற்படக்கூடாது அப்படிங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷனில் பாருங்கள், நம்ம ரவீந்திர ஜடேஜா இருப்பார், அவர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல், இதை மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து நம்ம சூழலுக்கு வந்து தள்ளப்படுவோம். அடுத்த ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிஷப் பந்த் இருக்காரு. ரிஷப் பந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ரோஷமான பிளேயர், ஒரு அக்ரஸிவாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். இப்போ நம்ம விராட் கோலி எப்படி ஆன் ஃபீல்டில் ஒரு எனர்ஜி அக்ரஷனோடு இருப்பாரோ அதே சேம் லெவல் எனர்ஜியும் அக்ரஷனும் வந்து அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம T20லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கி பாண்டிங்கோட கோச்சு கீழே இருந்து நல்லவே ஒரு டீசெண்டாக ஒரு கேப்டன்சிலாம் பண்ணியிருப்பார். அந்த கேப்டன்சியில் அவர் எடுக்கிற அந்த DRS-ஓட டிசிஷனாக இருக்கட்டும், கையாளுற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே அவர் கேப்டன் ஆகக்கூடிய தகுதி இருந்தாலும் அட் த சேம் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க, எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து வெரி லெஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆக்ரோஷத்தை பற்றியும் அக்ரஷனை பற்றியும் நான் அதிகமாக நான் பாசிட்டிவாக பேசியிருந்தேன். அதே தான் அவருக்கு இங்கே நெகட்டிவாகவும் அமைஞ்சிருக்கு. அவரோட அக்ரஷனும் ஆக்ரோஷமும் பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் ஒத்து போகாது. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலையும் அவர் அதை வெளிப்படுத்தி அவர் அவுட் ஆகக்கூடியதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதை மாதிரி விஷயம்லாம் அவர் இன்னும் லேர்ன் பண்ணுமோ அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தோணிட்டு இருக்கு. டெஸ்ட் அரேனாங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான காம்படிட்டிவ், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து லீட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் அவர் வந்து இதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அவரோட ஸ்கில்லை வந்து இதில் க்ரூம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா டவுன் த லைன் பாருங்கள், ஒரு 2-3 இயர்ஸில் அவர் ஒரு நல்ல கேப்டனாகவும் ஃபிட்டாக இருப்பார் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தை இங்கே முன்வைக்கிறோம். அடுத்த ஆப்ஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா பாருங்கள், இப்போ விராட் கோலி வந்து கேப்டன்சியை விட்டு போயிட்டாரு. விராட் கோலியோட ஈக்குவல் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இப்போதைக்கு கரண்ட் இந்தியன் டீமில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம ரோஹித் சர்மாக்கு தான். அதுவும் தெரியும் நமக்கு வந்து இப்போ ஒயிட் பால் கிரிக்கெட்டில் வந்து ஒரே கேப்டன்சி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்து முன் வச்ச கருத்தில் தான் விராட் கோலியோட ஓடிஐ கேப்டன்சி வந்து பறிக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து ரோஹித் சர்மாவை தான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணி அவரை தான் வந்து ஓடிஐ கேப்டனாகவும் T20 கேப்டனாகவும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆப்ஷன் வந்து ரோஹித் சர்மாவை தான் இருக்க முடியும். ஸோ அட் த சேம் டைம் அவர் வந்து ஒரு கேப்டன்சியாக வந்து அவரோட கேப்டன்சியில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அவரோட பெர்ஃபார்மன்ஸு சரி, அவரோட ஸ்கில்லு, மைண்ட் செட்டு எல்லாமே கிளியராக இருக்கும், அது எல்லாமே ஓகே. பட் அட் த சேம் டைம் அவர் ஏன் வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா, அகெயின் ஒர்க்லோடுங்க. அவரோட ஒர்க்லோடு பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே ODIக்கும் T20க்கும் வந்து அவர் தான் கேப்டன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டெஸ்ட் மேட்சும் அவர் எடுத்துக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி டெஸ்ட் மேட்சிலே ரோஹித் சர்மா தேவையான கேட்ட செலக்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ரோஹித் சர்மா ஒரு டெஸ்ட் கேப்டன்சியாக வந்து கன்சிடர் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு. அட் த சேம் டைம் ஒர்க்லோட கண்டிப்பாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணும். இப்போ திரும்பவும் டெஸ்ட் மேட்சஸும் சரி, ODI, T20 இந்த 3 ஃபார்மட்ஸும் அவர் கேப்டன்சி போனார் அப்படின்னா அவரோட பேட்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸில் ட்ராப் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எங்களோட கருத்து.
அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இன்னொரு ஒரு ட்ராபேக் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ். இப்போவே பாருங்கள், ரோஹித் சர்மா வந்து ஒரு சில இன்ஜுரி கன்சர்ன்னால ஒரு சில சீரீஸ்லாம் விளையாட முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாரு. இப்போ அவர் கேப்டனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட உள்ள ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா அவர் எல்லா சீரீஸும் விளாடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு கேப்டன்சிக்காக நான் இடையில போய் ஒரு இன்ட்ரீம் கேப்டன் சொல்லுவாங்களே அதை மாதிரி போயிட்டு தேடிட்டு இருக்க முடியாது. ஒருத்தவங்க உள்ளே வந்தால் நம்மளோட டீமோட ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணி மேபி அவங்க வந்து வேற ஒரு கேப்டனை வந்து டெஸ்ட்டுக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ரோஹித் சர்மாக்கு அப்புறம் அவங்க செகண்ட் லெவல் ஆப்ஷனில் வச்சிருக்கிறது வந்து கேஎல் ராகுல் தான் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பேட்ஸ்மேன். ஸோ நிறைய கமெண்டேட்டர்ஸ், நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் விராட் கோலினே சொல்லியிருக்காங்க இவர். ஏன்னா டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அட் த சேம் டைம் நீங்கள் பாருங்கள், நம்ம விராட் கோலிக்கு என்ன தவறு நடந்துச்சு. விராட் கோலி வந்து ஒன்ஸ் கேப்டன்சி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்ட பிறகு அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் ட்ராப் லைட்டாக இருந்ததை நம்ம பார்க்க தான் செஞ்சோம். ஸோ அந்த ஒரு ட்ராப் வந்து இவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலேயே நாங்கள் தெளிவாக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் பாருங்கள், இப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு ப்ரெஷரை வந்து நம்ம ஒரு T20 ஃபார்மெட்டில் அவர் கிங்ஸ் லெவன் பஞ்சாப்காக எடுத்திருந்தார். தெரியும், அவர் பார்த்தா ரொம்பவே பாவமாக இருக்கும். அவர் பாட்டுக்கு ஒரு சைடில் நின்றுட்டு இருப்பார், இன்னொரு சைடில் விக்கெட் பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கும். நல்ல கேப்டன்சி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடக்கூடிய பிளேயர் தான். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸில் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த ஒரு ப்ரெஷரையும் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு ப்ரெஷருக்கும் வந்து இதை மாதிரி ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர் தள்ளப்பட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸில் ட்ராப் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதனால் எங்களுக்கு இவரை வந்து அந்த ஒரு மெயின் கேப்டன்சி ஆப்ஷனில் வந்து வச்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. கடைசியாக இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா அஜிங்க்யா ரஹானேங்க. அஜிங்க்யா ரஹானே நோ டவுட் ஹீஸ் அ வெரி குட் கேப்டன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட கேப்டன்சி ஸ்கில்லுங்கிறது வந்து அப் டு த மார்க்னு சொல்ல மாட்டேன், அதாவது அபோவ் த த்ரெஷ்ஹோல்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவரோட கேப்டன்சி வந்து நல்ல காமன் கூலாக இருப்பார். ஸோ அவர் எடுத்துக்கிறது ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், டாக்டிக்ஸாக இருக்கட்டும், ஆன் ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டிஆர்எஸோட டிசிஷனு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ பட் அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவரோட கோர் என்ன அப்படின்னா பேட்டிங். அந்த பேட்டிங்கோட ரீசன்ட் பர்ஃபார்மன்சஸ் எதுவுமே வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ரீசண்டாக கூட அவரோட வைஸ் கேப்டன்சி கூட பறிக்கப்பட்டு நம்ம ரோஹித் சர்மாவுக்கு கொடுத்தாங்கங்கிறதையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரோட பேட்டிங்கில் அவர் இம்ப்ரூவ் பண்ணி அவரை ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் ஹீ இஸ் த பெஸ்ட் கேப்டன் ஃபார் டெஸ்ட் மேட்ச். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு காபாவில் நடந்த மேட்சும் சரி, ஒரு ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஒரு சீரீஸ் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் வந்து கூலாக ஹேண்டில் பண்ணி விராட் கோலி இல்லாத நேரத்தில் அப்படி இந்தியன் டீமை வழி நடத்தின ஒருத்தவர் அவரோட பேட்டிங்கில் அவரால் சாதிக்க முடியல அப்படிங்கிறது தான் வந்து அவரோட பின்னடைவு. ஸோ இதுதான் வந்து எங்களோட கருத்து அஜிங்க்யா ரஹானே கேப்டனாக சூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறதுல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6 பிளேயர்ஸ் தான் வந்து டெஸ்ட் கேப்டன்சியில் வந்து ஆப்ஷனாக இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் கேப்டனாக இருந்தால் இந்தியா வந்து அடுத்த லெவலுக்கு போகும், ஸோ இந்தியா வந்து ஸ்டில் கண்டினியூங் த குட் பர்ஃபார்மன்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
எங்கள் வீடியோஸ் பிடிச்சதா எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விக்கெட்ஸ் மிஸ்ஸிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரம் விக்கெட்ஸ் மிஸ்ஸிங்.